ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கார்த்திக் பேசுகிறேன். என்னுடைய எல்லா வீடியோஸுமே பாருங்கள், பிடிச்சிருந்துச்சுன்னா வந்து ஒரு ஜென்யூனான ஒரு உங்களுடைய வியூஸ் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க என் கூடயும் என்னுடைய கம்யூனிட்டி கூடயும். இன்றைக்கி வந்து வாய்ஸ் அசிஸ்டன்ஸ் அப்படின்னா என்ன, எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க, இது என்ன புது ட்ரெண்ட் அப்படின்றத ஆக்சுவலாக நம்ம வந்து பார்க்கலாம் இந்த வீடியோவில். வாய்ஸ் அசிஸ்டன்ஸ்னால் வந்து இப்போ உங்களுக்கு அதுக்கான பேசிக் நம்ம எல்லாருமே இப்போ பரிச்சயமான ஒரு ஒரு யூஸ் கேஸ் வந்து நம்மளுடைய கூகுள் வாய்ஸ் சர்ச் இருக்குல்ல, அதுதான் வந்து வாய்ஸ் அசிஸ்டண்ட். அதே மாதிரி நம்மளுடைய ஐஃபோனில் வந்து அந்த இது சிரி அப்படின்ற அந்த ஒரு அசிஸ்டன்ட் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அது வந்து நீங்கள் சொல்கிறது எல்லாமே வந்து ரெக்கார்ட் பண்ணுவோம், லிசன் பண்ணுவோம். ஸோ இட் ட்ரை டு ஆன்சர் யுவர் க்வெஸ்சன்ஸ். ஸோ இதுதான் வந்து ஒரு ஆரம்பகட்ட ஒரு வாய்ஸ் அசிஸ்டன்ஸ் அசிஸ்டண்ட்டாக இருந்த ஒரு ஒரு சில கான்செப்ட்ஸ். ஸோ ஆனால் இன்றைக்கி வந்து எங்கே மூவ் ஆகியிருக்கு ஆஸ் அ இண்டஸ்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப பாப்புலர், அதே மாதிரி வந்து மேஜர் மார்க்கெட் ஷேரை தக்க வச்சுக்கிட்டு இருக்கிறது வந்து அமேசான் அலெக்ஸா அப்படின்னு சொல்லிட்டு. இட்ஸ் அ ஹோம் பேஸ்டு வாய்ஸ் அசிஸ்டன்ட். அது என்ன பண்ணும் அப்படின்னா, சின்ன ஒரு ஸ்பீக்கர்ஸ் டிவைஸ் தான் அது. ஸோ இட் வில் பி சிட்டிங் இன் யுவர் உங்களுடைய லிவிங் ரூமில் இருக்கும், இல்லை உங்கள் பெட்ரூமில் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து நார்மலாக ஒரு மனுஷங்கிட்ட பேசுகிற மாதிரியே யூ கேன் கிவ் இட் கமெண்ட்ஸ். எனக்கு வந்து இந்த பாட்டு போடுன்னு சொல்லலாம், இல்லை வந்து டெம்பரேச்சர் என்னான்னு கேட்கலாம், இன்றைக்கி வெதர் எப்படி இருக்குன்னு கேட்கலாம். ஸோ இது மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து அதுக்கிட்ட கேட்க முடியும். இட் வில் ஹெல்ப் யூ. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, அலெக்ஸாவுக்கு வந்து சொல்கிறாங்க மோர் தென் லைக் 70% வந்து மார்க்கெட் ஷேர் இருக்கிறதா சொல்கிறாங்க. அதே மாதிரி இப்போ இது வந்து பெரிய ஒரு ஹிட் ஆகும் அப்படின்றது நிறையா பேருக்கு தெரியல. பட் ஆனால் கூகுள் வந்து லேட்டாக தான் வந்து இந்த பார்ட்டிக்கு வந்தாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கூகுள் ஹோம் அப்படின்னு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ போன வருஷம் லான்ச் பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கு இல்லை மற்ற மைக்ரோசாஃப்ட்லாம் கூட வந்து ஒரு சில ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஸோ எல்லாமே சேர்ந்து மற்ற எல்லா ப்ராடக்ட்ஸும் சேர்ந்தே வந்து ஒரு லெஸ் தென் 30% ஆஃப் த மார்க்கெட் ஷேர் தான் வச்சுருக்காங்க. அமேசான் மட்டுமே கடந்த 2 இயர்ஸாக வந்து மார்க்கெட்டில் இருக்குது. ஃபஸ்ட் இயரே வந்து மோர் தென் 10 மில்லியன் ப்ராடக்ட்ஸ் வந்து விற்றுருக்காங்க. ஸோ விச் இஸ் 1 கோடி பேர் வந்து யூஎஸில் வாங்கியிருக்காங்க. ஸோ அதுக்கு மேலே நிறையா ஆப் டெவலப்பர்ஸ் அந்த ஸ்கில்ஸ் எல்லாம் வந்து பில்ட் பண்ணுறாங்க. இப்போ எப்படி உங்கள் ஃபோனில் உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்குதுல்ல, ஸோ அலெக்ஸாவில் வந்து ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு மேலே வந்து நீங்கள் நிறைய அந்த ஸ்கில்ஸ் இருக்கிறதுனால வந்து இட் வில் டேக் மோர் கமாண்ட்ஸ், சொஃபிஸ்டிகேட்டடான விஷயங்கள்லாம் செய்ய முடியும் அதனால். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு நெக்ஸ்ட்டு டெக்னாலஜி நெக்ஸ்ட் அப்கிரேடுன்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா வந்து உங்களுடைய கார்ஸ் எல்லாமே வந்து கனெக்டட் ஆகிடுச்சு, ஏற்கனவே டிவி எல்லாமே வந்து ஸ்மார்ட் டிவி ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் இன்கேஸ் நான் வாங்கணும், நான் வந்து சரி ஓகே நான் இன்ட்ரெஸ்டட், இது வந்து கரெக்டான டைமாக நான் வாங்கலாமா அப்படின்னு கேட்டால், இந்தியாவில் இன்னும் பெரிய பெரிய லெவலுக்கு வந்து ரீச் இல்லை. அதே மாதிரி பெரிய என்ன சொல்லலாம், பெரிய ஸ்கில் செட்ஸ்லாம் கூட ஆட் பண்ணாங்களா என்ன அப்படின்றது தெரியல. ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து டெவலப்பர் கம்யூனிட்டி உள்ளே வரக்குள்ள தான், அவங்களுக்கு ஒரு இன்சென்டிவ் நீங்கள் கொடுக்கக்குள்ள தான் அந்த ஈகோ சிஸ்டம் வந்து க்ரோ ஆகும். அது வந்து நீங்கள் ஆண்ட்ராய்டில் பார்த்துருக்கலாம், ஐஃபோன்லேயும் அதே மாதிரி தான். ஸோ அந்த டெவலப்பர்ஸ் எப்போ உள்ளே வராங்களோ அப்போ தான் வந்து அதுக்கான நிறையா ஸ்கோப் வந்து அப்போ தான் ஆகும். அப்போ தான் வந்து ரெண்டு சைடுமே அவங்க வந்து நல்லா கேபிட்டலைஸ் பண்ண முடியும். ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி இதுதான் இனிஷியலாக இருக்குது. ஸோ அவங்க வந்து ரீஜன் ஸ்பெசிஃபிக்காக வந்து இந்த ட்ரைங் டு ஆட் மோர் ஸ்கில்ஸ்லாம் ஆட் பண்ணணும்னு பார்க்குறாங்க. டெவலப்பர்ஸ்க்கு நிறைய இன்சென்டிவ் கொடுக்கணும் அவங்க அலெக்ஸா சைட்லேருந்து, அதாவது அமேசான் சைட்லேருந்து. ஸோ இன்கேஸ் இது பண்ணாங்க அப்படின்னா வந்து இட்ஸ் டெஃபினெட்லி கோயிங் டு டேக் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகும். ஏன்னா வந்து ஸ்மார்ட் ஃபோன்ஸே இல்லாத ஒரு காலகட்டத்திலேருந்து ஸ்மார்ட் ஃபோன்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் இப்போ எல்லாருமே வந்து ஒரு ஏ டு பி போகணும் அப்படின்னாலே வந்து கூகுள் மேப்ஸ் தான் நம்ம வந்து ஓப்பன் பண்ணுறோம் ஃபஸ்ட் திங் தட் வி டூ. ஸோ அதுலேயும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்தளவுக்கு வந்து வியர் நம்மளுடைய பிஹேவியர்ஸ் எல்லாமே சேஞ்ச் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது இன்கேஸ் இதுவும் வந்து இப்போ நான் ஒரு சிலர் வந்து அந்த டெக்னாலஜியில் வந்து ஒரு சிலர் இனிஷியலாக வந்து அந்த ஏர்லி அடாப்டர்ஸாக இருப்பாங்க. ஸோ அவங்கெல்லாம் வாங்குறத பார்த்துட்டு மற்றவங்க எல்லாருமே நல்லா இருக்கு, ரேட்டும் கம்மியாக இருக்குது, நான் வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வாங்க உள்ளே வரக்குள்ளே. ஸோ இட் வில் பி அ பிக் திங். ஸோ இதுதான் வந்து வாய்ஸ் அசிஸ்டன்ட். ஸோ இது வந்து பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து அமேசான் ப்ராடக்ட்ஸில் வந்து ஸ்கில் செட் நிறையா இருக்குது, பட் ஆனால் வந்து யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் அந்தளவுக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் கூகுள் ப்ராடக்ட்ஸில் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி வைஸாகவும் இல்லை வந்து அவங்களுடைய அந்த யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் வைஸாகவும் வந்து அவங்க சூப்பராக இருக்குது. பட் ஆனால் ஸ்கில்ஸ் வந்து அந்தளவுக்கு கிடையாது அதில். அதே மாதிரி வந்து ஸ்பீச் ரெக்கக்னிஷனில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து கூகுள் வந்து இட்ஸ் வே அஹெட் ஆஃப் இட்ஸ் காம்படிஷன். அலெக்ஸாவுக்கு அமேசானுடைய அலெக்ஸாவாக கூட இருக்கணும், பட் ஆனால் தே வே அஹெட். பட் ஆனால் கூகுள் தவற விட்ட அதே இடத்த தான் வந்து இவங்க வந்து கேபிட்டலைஸ் பண்ணிக்கிட்டாங்க. யார்? அமேசான்.
ஸோ பை ஜஸ்ட் லான்ச்சிங் திஸ் ப்ராடக்ட். ஏன் வந்து கூகுள் லான்ச் பண்ணல ஃபஸ்ட் அந்த ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசன்ஸ் வந்து நிறையா இருக்கலாம். பட் ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஒரு ரீசன் வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னா, அவங்க வந்து அந்த கூகுள் கிளாஸ்ன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணாங்க. ஸோ இட் வாஸ் அ ஃப்ளாப் ஃபார் தெம். ஸோ அதனால் வந்து நம்ம வந்து டைமுக்கு மீறி நம்ம வந்து அட்வான்ஸ்டாக நம்ம போகிறதுனால வந்து மக்கள் ஏற்றுக்க மாட்டுறாங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருந்திருக்கலாம் அவங்களுக்கு. அதனால் அது வந்து லான்ச் பண்ணாமல் விட்டாங்க. பட் ஆனால் இப்போ அமேசான் பண்ணி நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக போகுதுன்னு பார்த்ததுக்கப்புறமா அப்படியே அவங்களுக்கு காப்பி அடித்து அதே மார்க்கெட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து வாய்ஸ் அசிஸ்டன்ஸ் அப்படின்னா என்ன என்னென்ன இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம். இதுக்கு மேலே வந்து இன்னும் நிறையா வாய்ஸ் பேஸ்ட் அசிஸ்டன்ஸ் கண்டிப்பாக மார்க்கெட்டில் வரும். அதே மாதிரி இப்போ ஆண்ட்ராய்டு இதில் ஆண்ட்ராய்டு iOSல ரன் ஆகிற மாதிரி உங்களுக்கு அலெக்சா ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டெவலப்பர்ஸ் வந்து அங்கே யூஸ் வந்து ஆன்போர்ட் ஆவாங்க. ஸோ இட்ஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் டெவலப்மெண்ட் இன் த டெக் ஸ்பேஸ். ஸோ ஹோப் அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா என்னுடைய மற்ற வீடியோஸும் பாருங்கள், ஜென்வினோட ஃபீட்பேக் கொடுங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் நான் உங்கள் கார்த்திக் ஸ்மாரம் ஃபுல் ஷேன் பாபா.